புதிதாக பொருத்தப்பட்டுள்ள ஸ்மார்ட் மீட்டருக்கான மாதாந்திர வாடகை கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் 20 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 வளைய சுற்றுத்தர அமைப்பை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, 19 வகையான மின்துறை சார்ந்த பணிகள் 14 மாதங்களில் முடிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழகத்தில் மட்டும்தான் மின் கட்டணம் குறைவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மின் கம்பங்கள் மட்டும் ஏறத்தாழ 30,830 மின் கம்பங்கள் ஒரே மாதத்திலே தமிழகம் முழுவதும் மாற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. இப்படி 19 வகையான பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உற்பத்திக்கேற்ப விநியோகம் சிறப்பாக நடந்திட வேண்டும் என்பதற்காக இந்த 14 மாத காலத்தில் 316 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான உத்தரவுகளையும் நிதிகளையும் மாநில முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கடந்த ஆட்சியில் 7.5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாகவும், தகுதியான பயனாளிகளுக்கு மீண்டும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பல்வேறு இடங்களிலிருந்து 26 ஆண்டுகளுக்கு முன்னால் திடீரென்று அப்படி வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகையை அன்றைய முதல்வர் அவர்களால் உடனடியாக நிறுத்தப்பட்டது. பெரும்பகுதியானவர்களுக்கு ஒரு 7.5 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் அந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டது. அதற்காக சொல்லப்பட்ட காரணம், முதியோராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண் வாரிசு இருந்தால் அது கொடுக்கப்பட மாட்டாது என்கின்ற வகையில் அந்த ஆணைகளை ரத்து செய்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இப்போது பின்னால் இருக்கிற ஜோதியம்மாள் நகர், ஜோதி தோட்டம், செட்டித்தோட்டம் போன்ற பல்வேறு குடிசை பகுதிகளில் ஒரு 8 to 10, 6 to 8 என்கின்ற அளவிலே தான் சிறிய சிறிய குடிசைகள் இருக்கும். அந்த மாதிரி குடிசைகளில் இருந்தாலும் கூட இது சொந்த வீடு, உங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடையாது என்று அந்த ஆணைகளை எல்லாம் ரத்து செய்தார்கள். எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏய்த்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா, உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது சீசன் 2.